இனிமே கண்ண மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. மீடியா உங்கள் கனவா? படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப், பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ், பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர 7338242422. குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டில் உள்ள சிறுவர் விளையாட்டு மையத்தில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 12 குழந்தைகள் உட்பட 24 பேர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குஜராத் மாநிலம் ராஜ்கோட் நகரில் உள்ள வணிக வளாக பகுதியில் சிறுவர்களுக்கு என பிரத்யேகமான விளையாட்டு மையம் செயல்பட்டு வந்தது. அங்கு சனிக்கிழமை மாலை 5 மணி அளவில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இதனால் அந்த பகுதியே புகை மண்டலமானது. இந்த விபத்து குறித்து அறிந்த தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். கோடை விடுமுறையை முன்னிட்டு ஏராளமான சிறுவர் சிறுமியர் வந்ததால் அவர்களில் பலர் இதில் சிக்கியிருக்கலாம் என அஞ்சப்பட்டது. இந்த சூழலில் இந்த பயங்கர தீ விபத்தில் 12 குழந்தைகள் உட்பட 24 பேர் உயிரிழந்ததாகவும் காயமடைந்த பலரும் அருகில் உள்ள மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த விபத்து தொடர்பாக பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், ராஜ்கோட்டில் ஏற்பட்ட தீ விபத்தால் மிகவும் வேதனையடைந்தேன். அன்புக்குரியவர்களை இழந்து வாடுபவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கல்கள். காயமடைந்தவர்கள் மீண்டு வர பிரார்த்திக்கிறேன். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அனைத்து உதவிகளையும் செய்யும் வகையில் அரசு செயல்பட்டு வருகிறது என்று தெரிவித்துள்ளார். தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 4 லட்சம் ரூபாயும், காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் நிவாரணமும் வழங்கப்படும் என குஜராத் முதல்வர் புபேந்திர படேல் அறிவித்துள்ளார். மேலும் விபத்து குறித்து விசாரிக்க சிறப்பு குழு அமைக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தீ விபத்தில் 12 குழந்தைகள் உயிரிழந்த சம்பவம் குஜராத்தில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.